ஒரு வாலிபன் இருந்தான் அவன் மிகவும் பக்தியுள்ள வாலிபன் ஆலயத்தின் காரியங்களில் முன் நின்று நடத்துகிற வாலிபன் ஆண்டவருக்கு அவனுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்தது ஆண்டவர் பல நேரங்களில் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு கொடுத்தார் அவனுக்கு திருமணமாகிற சூழ்நிலையில் ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி ஒரு ஸ்திரியை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார் தேவ வழி நடத்துதலின்படி அவர்களுடைய திருமணமும் நடந்தது முதல்ல பிறந்தது பையன் இரண்டாவது ஒரு பெண் குழந்தை மூன்றாவது ஒரு பையன் இன்பமாக சென்று கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் திடீர் என்று சொல்லி சூறாவளி வீச ஆரம்பித்தது அவனுடைய மனைவி அவன் நேசித்த மனைவி உயிருக்குயிராக நேசித்த மனைவி மற்ற மனிதர்களோடு கூட தொடர்பு வைக்க ஆரம்பித்தாள் ஒரு நாளில் வெரி ஷாக்கிங் ரெவலேஷன் என்னென்னா திடீர்னு சொல்லிடுறா இனி நான் உன்னோடு வாழப்போவதில்லை உன்னோடு இந்த பிள்ளைகளோடு நான் வாழப்போவதில்லை என்று சொல்லி வேறு மனிதர்களின் பின்பாக அவள் சென்று விடுகிறாள் அப்படி அவள் சென்று தன்னுடைய பாவ வழியில் சிக்கி அவளுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகிறது மறுபடியும் இந்த வாலிபன் அவள் மேல் வைத்திருந்த பாசத்தின் நிமித்தமாக அவளை சேர்த்து கொள்ளுகிறான் ஏதோ ஒரு கதையை உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறது போல தோன்றினாலும் பழைய பாட்டில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியின் அனுபவம் அது எபிரைய வாலிபனாகிய ஒசியாவனுடைய அனுபவம் அது அந்த பரிதாபமான அந்த வேதனையான அனுபவத்தை அன்பு தெய்வம் ஏன் அவனுக்கு அனுமதித்தார் என்று பல கேள்விகள் நமக்கு எழும்பினாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மீது ஆண்டவர் வைத்திருந்த பாசத்தை அறிந்து கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக அந்த ஒப்பற்ற அன்பை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு அந்த அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அந்த வேதனையின் பள்ளத்தாக்கிலை நடத்தினார் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அவன் தன் மனைவியாகிய கோமேரை நேசித்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அந்த பெண் அவனை விட்டு தூரம் போனாள் அவனை விட்டு விலகி போனாள் அதே போல இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எவ்வளவுக்கு அதிகமாக நேசித்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு துரோகம் செய்தார்கள் எவ்வளவுக்கு அதிகமாக அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ வாரி இறைத்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு துரோகம் செய்தார்கள் எவ்வளவுக்கு அதிகமாக இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசிர்வதித்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆசிர்வதித்த தேவனை அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் அவருடைய அன்பு உள்ளத்தை அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் இதைத்தான் ஓசியா புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் பதினாலே அதிகாரங்கள் சின்ன அதிகாரங்கள் ஆனால் அது நமக்கு ஆழ்ந்த சத்தியங்களை நமக்கு போதிக்கிறது தேவனுடைய ஒப்பற்ற அன்பை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது தேவனுடைய நிபந்தனை அற்ற அன்பை அந்த மாபெரும் அன்பை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்கிறது ஓசியா தீர்க்கதர்சியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்களுடைய தாய் சோரம் போனாள் அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள் ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன் அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்கக் கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வது இல்லை அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பது இல்லை அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்பாள் இந்த மூன்று வசனங்களை இன்று இன்றராத்திரியில் நம்ம தியானிக்க போகிறோம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது வாட் தே டிட் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து சொல்லுகிறது ஆறாவது வசனம் சொல்லுகிறது வாட் காட் டிட் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆண்டவர் என்ன செய்வார் என்பதை குறித்து ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஏழாவது வசனம் ஆண்டவருடைய செயலினால் நடக்கப் போகிற விளைவுகள் அதனுடைய கான்சிக்வென்சஸ் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் சீனாய் மலையில் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பாவத்தின் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து அந்த சீனாய் வனாந்திரத்தில் ஆண்டவர் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் உடன்படிக்கை பண்ணிட்டு சொன்னார் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் ஆர் மை ட்ரெஷர் அப்படின்னு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் தான் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்தரோடு சொல் அப்படின்னு சொல்லி மோசை காண்டவர் சொன்னார் ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய அழைப்பை அலட்சியம் செய்தார்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை உதாசீனம் செய்தார்கள் அதனுடைய விளைவு அவர்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வேசித்தனம் தலைவிரித்தாடினது வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி திரிய பண்ணிற்று என்று வேதம் சொல்லுகிறது தன்னை உண்டாக்கின ஆண்டவரை மறந்து தன்னை விடுவித்த ஆண்டவரை மறந்தவர்களாக அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் துரோகம் செய்தவர்களாக இருக்கிறத பார்க்குறோம் இதை பார்த்த ஆண்டவருடைய இருதயம் உடைந்தது தீர்க்கதர்சியினுடைய இருதயம் உடைந்தது கோமேர் தான் நேசித்த மனைவி தன்னுடைய அன்பாக அலட்சியம் பண்ணிட்டு தன் பாவ வழிகளுக்கு சென்றாள் இறுதியில் மிகுதியான வேதனையையும் நிந்தையும் அவமானத்தையும் அவள் அனுபவித்தவளாய் அடிமையாக விற்கப்படுகிறா இந்த ஓசி அவனுடைய இருதயம் உடைகிறது போட கூட தன்னிடத்தில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் அவளை மீட்டுக்கொள்ளுகிறான் அதே போல் இங்கே ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம் இஸ்ரோவில் ஜனத்தை ஆண்டவர் ஒரு சோர ஸ்திரிக்கு ஒப்பாக சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் அவர்களுடைய தாய் சோரம் போனாள் இதற்கு முந்தின வசனத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஏன் அப்படி என்று சொன்னால் அதற்கு அந்த வசனத்தின் அடுத்த பாதி சொல்லுகிறது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள் ஆண்டோருடைய வழி நடத்துதல் ஆச்சரியமாக இருந்தது சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்போது ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இந்த இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரை தள்ளிட்டு அவர் ஒருவரே தெய்வம் அவதை விட்டுட்டு கோமேர் எப்படி மற்ற மனிதர்களின் பின்பாக அணை அழைந்தாலோ அப்படியே இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அழைந்தார்கள் காணாணிய தெய்வங்களுடைய பின்பாக அழைந்தார்கள் பாகால் தங்களுக்கு தெய்வம் என்று நினைத்தார்கள் பாகால்னால்னால தான் உண்டாகிறது என்று நினைத்தார்கள் அஸ்திரோத்து மேடைகளை அவர்கள் வைத்தார்கள் மோவாபியருடைய தெய்வமாகிய கேமோஷ்தங்களை காப்பாற்றும் என்று நினைத்தார்கள் அம்மோனியர்களின் அறுவறுப்புகளை செய்தார்கள் எகிப்து தேசத்தின் தெய்வங்களையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை ஒரு அல்ல தன் நேசர்களை அவர்கள் பின்பற்றி போனார்களா ஒருவேளை இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் அப்பத்தையும் தண்ணீரும் உணவு உணவு சார்ந்த காரியங்கள் அந்த மக்களுக்கு முக்கியமாக தோன்றிட்டு உணவு சார்ந்த காரியங்களுக்காகத்தான் வாழ்ந்தார்கள் தே லீவ் ஒன்லி ஃபார் தேர் ஃபிசிக்கல் ஆப்பிடைட்ஸ் உணவு சார்ந்த காரியங்கள் தண்ணீர் ஆட்டு மயிர் பஞ்சு அது அவர்களுடைய ஃபேஷனபிள் ட்ரெஸ்ஸஸ் குறிக்கிறது உடையை சார்ந்த காரியங்கள் உடல் சார்ந்த காரியங்கள் இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக தெரிந்தது எப்படி வஸ்திரம் உடுத்து போகிறோம் எப்படி எல்லாரையும் ஈர்த்து கொள்ளுகிற விதத்தில் வஸ்திரத்தை உடுத்துகிறோம் இதுதான் அவங்களுடைய சிந்தையாக இருந்தது எண்ணெயையும் பானங்களையும் அவர்கள் விரும்பினார்கள் உல்லாச வாழ்வுதான் அவர்களுக்கு முக்கியமாக தெரிந்தது உல்லாசமாக எப்படி வாழ்வது உடை சார்ந்த காரியங்கள் உணவு சார்ந்த காரியங்கள் உட சார்ந்த காரியங்கள் இவைகள்தான் இந்த ஜனங்களுக்கு முக்கியமாக தெரிந்ததே ஒழிய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் அவரோடு இருக்கிற உறவு அவர்களுக்கு முக்கியமாக தோன்றவில்லை அவருடைய ஜப வாழ்க்கை அவர்களுக்கு முக்கியமாக தோன்றவில்லை அவர்களுக்கு வேத வாசிப்பு முக்கியமாக தோன்றவில்லை வேத தியானம் முக்கியமாக தோன்றவில்லை மற்ற ஆறு முப்பத்தி மூணு நமக்கு தெரிந்த வசனம் சொன்ன முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய தெய்வங்களாகிய பவர் ப்ளஷர் இதுக்கு தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தி மேட் தர் ஓன் காட்ஸ் ஐடல் இஸ் எனித்திங் த ட்ரீ பிளேசஸ் த பிளேஸ் ஆஃப் காட் ஆண்டவருடைய ஸ்தானத்தை இவர்களை நம்முடைய வாழ்க்கையில் எது ஆக்கிரமித்திருந்தாலும் அது நம்ம ஐடலை வழங்குகிறோம் என்பதை தான் அது நமக்கு சேவிக்கிறோம் என்பதை தான் அது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது ஓசியா நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இப்படி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாயிருந்தார்களா தேவர் ஹங்கர் டு ஃபுல்ஃபில் தேர் லாஸ்ட் அவர்கள் நீதியின் மேலே பசிதாகவும் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த ஜனம் அக்கிரமத்தின் மேலே அக்கிரமத்தின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள் தேவனை தங்கள் மையத்தில் அவர்கள் வைக்கலை தங்களுடைய தேவைகளை அவருக்கு அவர்கள் தங்கள் மையத்தில் வைத்திருந்தார்கள் தங்களுடைய தொழில் தங்களுடைய குடும்பம் இதை மையத்தில் வைத்திருந்தாங்க கிஃப்ட்ஸ் கொடுத்த ஆண்டவரை அவர்கள் மறந்துவிட்டு கிஃப்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க பிளெஸ்ஸிங்கு காரணமாக இருந்த தேவனை மறந்துட்டு பிளஸ்ஸிங்ஸ் போதுன்னு சொல்லிட்டு பிளஸ்ஸிங்ஸை வேகமாக தங்களுடைய கைகளில் வாங்கிட்டு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் ஆண்டவரை மறந்து போனார்கள் ஆகவே ஆண்டவர் அங்கழைக்கிறார் இருந்த ஜனத்தை பார்த்து அங்க ஆண்டவர் என்ன செய்தார் அவருடைய அன்பின் செயல்களை ஊசியா இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்க்கிறான் அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன் அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதுளை எழுப்புவேன் குரலை நீங்கள் கேட்கலாம் இதுவா ஆசீர்வாத அன்பின் செயல் என்று சொல்லி அன்பு நிறைந்த தெய்வம் செய்கிற காரியம் இதுவா அப்படின்னு கேட்கலாம் நம்ம பார்க்குறோம் முந்தின வசனத்தில் தான் பார்க்குறோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிகள் தாறுமாறான வழிகள் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அது மரண என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிகள் பாவ வழிகள் பாதாளத்திற்கு அவர்களை இழுத்து கொண்டு செல்லுகிற வழிகள் அவர்களுடைய வழிகளில் பார்க்கும்போது பார்க்குறோம் உன் வழி உன் வழி ஆண்டு சொல்கிறார் நான் உன் வழியை உன் ஆசைகள் உன் இச்சைகள் உன் விருப்பங்கள் இவ்வுலகை மாத்திரமே சார்ந்திருக்கிறது இவ்வுலகை மாத்திரமே சார்ந்திருக்கிறது இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்தவனிடத்தில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் மற்ற எல்லா ஜனத்தை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று பவுல பூஸ்தலன் சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் பார்க்குறோம் இப்படி மரண வழிகள் பாவ வழிகளுக்கு நேராக ஸ்டபனாக நிற்கிற இஸ்ரேல் ஜனங்கள் இப்படித்தான் போக போகிறேன் அப்படின்னு முரட்டாட்டம் பண்ணுகிற ரெபல்லியஸ் பீப்புள் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன முதலாவது சொல்கிறாரு உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீ தொடர்ந்து போய் பாவ வழியில் நரகத்தில் விழுந்து கூட கூடாது என்று சொல்லி இன்னைக்கு லாக்டவுனில் பாருங்கள் நிறையா அடைப்பு வைத்திருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் செய்தியை கேட்டேன் அந்த போலீஸ் வைத்திருந்த பேரிகேடை தாண்டி செல்ல நினைத்த இரண்டு வாலிபர்கள் வேகமாக அவர்கள் சென்றபோது பின்னால் உட்காந்துருக்கிற இந்த பில்லியன் ரைடர் அவன் மேலே அந்த கம்பி பட்டு பரிதாபமாக மறித்து போனான் ஏன் இதுனா முள்ளுகளினால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அடைக்கிறார் இதோ அன்று சொல்கிறாரு நீ நீ யூஆர் ஸோ ஸ்டபன் இதுலேருந்து திரும்ப மாட்ட திரும்பவே கூடாது என்று ஒரு ஒரே முடிவில் இருக்கிற யூஆர் ஸோ ஸ்டபன் யுஆர் ஸோ ரபல் எஸ் ஸோ சாதாரணமாக நான் செய்கிற காரியங்கள்லாம் தோற்று போயிடுச்சு சாதாரணமாக அமர்ந்த மெல்லிய குரல்ல பேசுகிற வார்த்தைகளை நீ தட்டி கழிச்சிட்ட இந்த ஊழியக்காரர்கள் மூலமாக சொன்ன வார்த்தைகளை தட்டி கழிச்சிட்ட உடைய பெற்றோர்கள் மூலமாக சொன்ன வார்த்தைகளை கட்டி தட்டி கோயிங் டு ஹெட் யூ உன்னுடைய வாழ்க்கையை நான் முள்ளுகளினால் அடைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஜனத்தை என்னுடைய வழிகளை வழியை அவர் அடைக்கிறார் ஏன்னா வழி அவங்களுடைய அவங்களுடைய பிளஷர்ஸ அவங்க எப்படி பொசஷன்ஸோடு வாழ்கிறது இதுதான் அவங்களுடைய வழி அதை எப்படியாவது அடையணும்னு நிறைய பாதைகளை வச்சுருந்தாங்க முதல்ல ஆண்டவர் இந்த முள்ளுகளினால் அடைக்கிறார் அதற்கு பிறகு என்ன செய்கிறார் இந்த முள்வெளியை கூட இவன் தாண்டி குதிச்சிருவான் குதித்து அவன் நேசிக்கிற அவங்களுக்கு நேராக ஓடிடுவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் பெரிய மதில் எழுப்புறாரு பெரிய மதில் எழுப்புறார் அந்த மதில்களுக்குள்ளாக சிக்கி கொண்டு தன் பாதைகளை கண்டுபிடிக்க முடியாதபடி குருட்டாட்டத்தோடு கூட இருக்கிற இந்த ஜனத்தை ஆண்டவருக்கு பார்த்து கொண்டே இருக்கிறார் முள்ளுகளினால் உன் வழியை அடைப்பேன் ஷார்ப் அஃப்ளிக்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் முள்ளு நம்முடைய கையில் குத்திச்சுனா உடனே கையை நம்ம எடுத்துருவோம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம் அதே மாதிரி ஆண்டவர் ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறார் திடீர் என்று சொல்லி திடீர் என்று சொல்லி சில பிரச்சனைகள் திடீர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இரண்டு வாரத்துக்கு முன்னால் கொரோனா வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் திடீரென்று அந்த வியாதியின் தாக்கம் அதிகமாக என்ற வாழ்க்கையில் இருந்தது ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன் அன்பின் தெய்வம் என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு இருக்கிறார் அவர் குறுக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்தில் திரும்புகிறதற்கு என்னை முற்றிலுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தேன் நம்முடைய காயப்பட்ட கான்ஷியஸ் மனசாட்சி இட்ஸ் எ ஹெட்ஜ் ஆஃப் தான்ஸ் அது முள்ளுகளினால் நிரம்பி இருக்கிறது ஏன் அதை அனுப அனுமதிக்கிறார் ஆண்டவர் இல்லாவிட்டால் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் இட் வில் கோ வைல்டு அவர் ஐ சுட் பி வாண்டரிங் அலைந்து திரிகிற கண்களாக இருக்கும் நம்முடைய இருதயம் நிலைவரப்படாத ஒரு இருதயமாக பக்குவப்படாத ஒரு இருதயமாக இருக்கிறோம் ஸோ ஆண்டவர் இந்த முள்ளுகளினால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நம்மை அடைத்து வைத்திருக்கலாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சங்கீதக்காரன் இதை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் எண்ணெய் நெருக்கி அப்படின்னு சொல்லி சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்போதில் வந்து வருகிறது ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் முன்னாலேயும் போக முடியாது பின்னாலேயும் போக முடியாது ஆனால் அப்படிப்பட்ட அனுபவத்தை அனுபவத்தில் ஒரு பாதுகாவல் உண்டு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம் அது நம்ம அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மீது வைக்கிறீர் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் இதனால தான் சொன்னேன் இது அன்பின் செயல் தன்னை விட்டு ஓடுகிற ஜனத்தை ஆண்டவர் தன்னிடத்தில் மறுபடியும் சரி செய்து கொள்வதற்கு சாதாரண மீன்ஸை பயன்படுத்தி ஆண்டவரால் முடிகிறதுன்னு போகும்போது ஆண்டவர் அப்படியே அந்த ட்ரீ அந்த ட்ரீட்மெண்ட்டை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்க்குறோம் முதல்ல டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க பாருங்கள் அதே மாதிரி இப்போது முள்ளுகளினால் முள்ளு நம்மளை குத்தும்போது நமக்கு வேதனை அளிக்கிறது அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு மதிலை எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார் தீர்க்க முடியாத சிரமங்களை கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வருவார் தாவிது பச்சை பாலில் பாவோட பாவத்துக்குட்பட்ட பின்பு ஒரு வருஷம் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடவே இல்லை தன்னுடைய பாவத்தை குறித்து தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடிக்கலை என்ன நடந்தது தாவீதுக்கு பிறந்த குழந்தையை தேவன் அடித்தார் ஆகவே அது கேவலமாக கிடந்தது அன்றோடைய சமூகத்தில் தாவீது கடன் தம் மனங்குமுறி அழுக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஓசியா இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் இப்படி இருக்கிறது அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள் அதற்கு காரணம் என்ன அவர்கள் தாய் என்று வேதம் சொல்லுகிறது பேரண்ட்ஸுடைய சென் பாருங்க அப்படி பிள்ளைகளை பாதிக்கிறது சோர பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது தேவனுடைய காரியத்தை அந்நிய காரியமாக எண்ணின இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஒருவேளை அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க ரொம்ப எல்லா ஸ்கில்ஸ்லேயும் சிறந்து விளங்கியிருப்பாங்க ஆனால் அந்த பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க தே வில் பி அன்ஃபெய்த்ஃபுல் உண்மையுள்ளவர்கள் தன்மையை அவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது அவர்களை நம்பி எதையும் செய்ய முடியாது அவர்களை நம்பி எதிர்காலத்தை அமைக்க முடியாது அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை ஒருவேளை நம்முடைய மனதெல்லாம் ஒரு வேளை யோசிப்போம் இந்த முள்வேலி எவ்வளவு நாளைக்கு இந்த முள்வேலி எவ்வளவு நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அல்லாவிட்டால் இப்படி இருக்கிற இந்த மதில் எவ்வளவு நாள் இருக்கும் என் பாதைகளை கண்டுபிடிக்க முடியலேருந்து கதறலாம் பல நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது இங்கும் அங்கும் ஓடி திரிகிறோம் ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு சென்று விடலாமா யோசிக்கிறோம் ஒரு இருந்து இன்னொரு ஜாபுக்கு போகலாமா நினைக்கிறோம் ஒரு இருந்து இன்னொரு தேசத்துக்கு போகலாமான்னு நினைக்கிறோம் எல்லா முயற்சியும் செய்கிறோம் அந்த காரியம் கெட்டி வரும்போது ஒரு பெரிய மதில் நமக்கு உண்பதாக எழும்பி விடுகிறது வென் வி சீ தட் ஃபாட்ரஸ் பிஃபோர் வி ரீகாயில் அண்ட் வி க்ராய் அன்றுவரையும் என் பாதைகள் எல்லாம் அடைபட்டிருக்கிறது ஒரு குருட்டாட்டை என பிடித்திருக்கிறது ஐ கேன் ஆட் டூ எனி திங் என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது வேதனை அடைகிறது எப்போது இந்த காரியம் நிற்கும் எப்போ இந்த காரியம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை குறித்து யோசித்தார்கள் ஓசி தீர்க்கதிர்சியின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்தும் கேட்கிறார் எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடையாதிருப்பீர்கள் உங்கள் வழிகளை எப்போ மாற்றாம மாற்ற பார்த்தீங்க மா மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோர் தன்னுடைய கேள்விகளை வைத்திருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கும் பல நேரங்களில் நம்முடைய ப்ரெசண்ட்டு க்ரைசிஸ் வழியாக போகும்போது இது எவ்வளோ நாள் இருக்கும் எவ்வளோ நாள் இருக்கும் எது வரைக்கும் இருக்கும் ஆன்ஷியஸாக இருக்கிறோம் இந்த காரியங்களுக்கு நமக்கு பதில் வேணும்னு சொல்லி ஆனால் ஆண்டோரும் வேதாகமத்தில் பல இடங்களில் நம்ம இடத்துல கேள்வி கேட்டிருக்கிறாரு பகு பொதுவாக இடத்துல கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் திரும்ப ஆண்டவர் கேள்வி கேட்பார் யோபுவுக்கு அப்படி தான் யோபு ஆண்டோரை பார்த்து கேட்டார் ஆண்டவர் திரும்ப பதில் கேட்டார் கேள்வி கேட்டார் முதலாவது யாத்திரா பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பாருங்கள் பார்வோனுடைய இருதயத்தை குறித்து நாம் பார்க்குறோம் இருதயம் கடினப்பட்டிருந்தது மோசையும் ஆர்வன் அவன் இடத்துல போய் கேட்குறாங்க உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் இன்னைக்கு ஜனங்களுக்கு தாழ்த்த மனதில்லை தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிறதற்கு மனதில்லை பார்வனுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக இருந்தது அன்று ஹெலியாக கேட்டார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் ஹவ்லாங் ஹவ் லாங் கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்க இந்த ஹாஃப் ஹார்ட்டடாக எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எளியா ஜனங்களை பார்த்து கேட்கறதை நம்ம பார்க்குறோம் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் யோசுவா தெய்வனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பதாக அப்படியே விழுந்து கடந்து காலையில காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவர் கேட்குறாரு யோசுவாவே நீ எழுந்துரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போகிறாங்க ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனபடினால அவர்கள் வேதனையோடு தேவ சமூகத்தில் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் யோசுவா தொடர்ச்சியாக ஃபாஸ்ட் பண்ணி யோசுவாவும் எழுதுவேறும் ஜோம் இருக்கிறாங்க ஆண்டவர் அவர்களை தட்டி எழுப்பி கேட்குறாரு நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள் உங்கள் நடுவில் சாபத்தீடானவைகளை நிகரகம் ஆக்காமல் இருக்கும் வர நான் உங்களோடு இறேன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் முறியடிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு காற்றுக் கொடுக்கிறார் பல நேரங்களில் நாமும் நம்முடைய பாவ வழிகளை விட்டு திரும்பாமல் நம்முடைய ஜபத்தினால உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது நல்லது தான் ஸ்தோத்திர வழிகளை சொல்லுகிறது நல்லது தான் பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது தான் ஆனால் ப்ரைஸ் பண்ணிட்டு ஆண்டவரை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வளைக்க முடியாது சாபத்தீடானவை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து விட்டுவிடுவோமானால் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு இறக்கம் கிடைக்கும் அதை தான் கடைசி வசனம் சொல்லுகிறது இந்த பிரச்சனைகளுக்கு பின்பதாக இந்த இஸ்ரவேல் ஆண்டோருடைய சமூகத்தில் மறுபடியும் போய் திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமாற்றம் உண்டாகிறது நம்முடைய வேதனைகள் இந்த முள்ளுகளின் அனுபவம் இந்த மதில்களின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை மன மாற்றத்தை கொடுக்கணும் இளைய குமாரனுடைய கதையை பார்த்துருக்குறோம் பன்றிகள் தின்கிற தவிட்ட சாப்பிடணும்னு நினைத்து கொண்டிருந்தான் அதை கூட அவனுக்கு ஒருவரும் கொடுக்கவில்லை அப்பொழுது அவன் நினச்சி பார்க்குறான் என் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற கூலிக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறதே நானோ இங்கு பசையினால் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து என் நடத்திற்கு போவேன் என்று சொல்லி அவன் புத்தி தெளிவடைகிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் இந்த வசனத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் என்று வைத்திருந்தேன் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் அன்பின் ஆண்டவர் முள்ளுகளினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கேரியரை அடைச்சி வைத்திருக்கலாம் நம்ம அப்படி போகணும் இப்படி பண்ணணும் போர்ட்ஃபோலியோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்களை போல சரீரப்பிரகாரமான தேவைக்காக எதையும் செய்ய தியாகம் செய்ய நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய அழைப்பு வேறு மகனே நீ ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் யூ ஆர் மை சோசன் பேசல்ஸ் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய சந்ததி நீ தான் எனக்கு சம்புத் யூ ஆர் ட்ரெஷர் அண்ட் ஐ வாண்ட் யூ டு இன்வால்வ் இன் மை மினிஸ்ட்ரி என்னுடைய காரியங்களில் நீ ஈடுபடணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அதற்கு நீ முதலிடம் தருவாயா ஆண்டவர் இன்று நம்மோடு கூட கேட்கிற கேள்வி அதுதான் நம்முடைய அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எது மேலே இருக்கிறது சகோதரன் ஆராதனை நடத்தும் போது சொன்னாங்க முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களே அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை நினச்சி பாருங்கன்னு இஸ்ரேல் ஜனங்கள் எய்துலேருந்து வரும்பொழுது ஆடி பாடி வந்தாங்க மேரியாம் தன்னுடைய கைகளில் தம்புருவ எடுத்துக்கொண்டு பாடின பாடல் எங்கே இன்றைக்கி இருக்கிற அவர்களுடைய சூழ்நிலை எங்கே கர்த்தரை மையமாக கொள்ளாத வாழ்க்கை நமக்கு வேண்டாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவரை பற்றி கொள்வோம் என்று சொன்னால் எந்த நிலையில் நம்ம விழுந்தாலும் நம்மை மறுபடியும் சேர்த்து நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைகிறது நம்ம தலை வணங்கி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி இஸ்ரோவேல் ஜனங்களை எவ்வளவு எவ்வளவு ஆசீர்வதித்தீங்களோ அவ்வளவு அவ்வளவாக ஆண்டவரே அவங்க உங்களை விட்டு தூரமாக போனாங்க இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் ஆண்டு வரே அன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் முட்டாள் என்று சொல்லப்பட்டோம் கைவிடப்பட்டவர்களாக இருந்தோம் எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்கு ஆச்சரியமான விதத்தில் உயர்வுகளை கொடுத்து சமுதாயத்தில் ஒரு ரெகக்னிஷனை கொடுத்தீங்க கண்ணியத்தோடு வாழும்படியான கிருபையை கொடுத்தீங்க இப்பொழுது நாங்கள் உங்களை பற்றி கொள்ளுகிறதுக்கு பதிலாக தூரமாய் போய்விடுகிறோம் சுவாமி எங்களை கிருபையாக மன்னியும் தகப்பனே எங்களுக்கு எல்லாவற்றையும் வாரி வழங்கினீங்க கேட்டதையும் கேட்காததையும் கொடுத்தீங்க சுவாமி ஆனாலும் துரோகம் செய்கிற எங்களுடைய இருதயம் எங்களை வருத்துகிறது உம் அண்டை உம்மை நோக்கி பார்க்குறோம் சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தவரை எங்களுக்காக சிந்தின ஆண்டு வரே உங்களுடைய அர்ப்பணத்தையும் ஆண்டு வரே எங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பையும் நினைத்து அந்த அன்புக்கு ஈடு இல்லை என்பதை உணர்ந்து சுவாமி நாங்கள் உங்களுடைய பாதத்தில் பணிகிறோம் சுவாமி உங்களை வேதனைப்படுத்தின வாழ்க்கை போதாண்டு வரே ஆவியானவர் துக்கப்படுத்தின நாட்கள் போதாண்டு வரே இனி இருக்கிற வாழ்க்கையிலே சுவாமி உம்மை பிரியப்படுத்த உடைய ராட்சிய கட்டுமான பணியில் நாங்கள் ஈடுபட கர்த்தரிங்களை பலப்படுத்தும்படி ஜபிக்கிறோம் திடப்படுத்தும்படி ஜபிக்கிறோம் மனம் கசந்து அழுந்த பேதுருவை மூன்று முறை மறுதளித்த பேதுருவை கொண்டு மூவாயிரம் ஐயாயிரம் பேரை ஆண்டு வரை உங்கள் மந்தைக்குள்ளே சேர்த்திங்க அதே போல் சுவாமி எங்களையும் பயன்படுத்தும்படியாக எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் துதிகன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே